Hi bro. Hi bro. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ஷோ. थैंक यू. சோ ஓகே. நிறைய गर्ल्स ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயம் தானே. நிறைய பெண்கள் மனசெல்லாம் கவர்ந்துட்டீங்க. ஆமா நினைக்கிறேன். 2018க்கான சாக்லேட் பாயாரு சாக்லேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் நடத்திருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாய் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த டைட்டில் அதிலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி லவ்வர் பாய் சாக்லேட் பாய் பட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் குட் லுக்கிங் கைஸ் ஆர் லைக் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன். ஐ மீன் எனக்கு போலிங்கில் விழுந்திருக்குன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஒரு முன்னாடி இருந்தேன் பட் இப்போ நாட் இன் ரிலேஷன்ஷிப் ஸோ சிங்கிள் தான். வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ லவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் வேலண்டைன்ஸ் டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் ஆக்சுவலி நான் வேலண்டைன்ஸ் டே ஊரில் இல்லை, வேறு ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறேன். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, அதுதான். ஸோ ஃபுல் டே எல்பி தி இவெண்ட் சென்னையில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எந்த பிளானும் இல்லை. இங்கே இருந்தாலும் ஒன்றும் பிளான் கிடையாது. மேபி எங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் பட் வீக் டே தானே, ஸோ அதனால் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா எல்லோரும் ஒர்க் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ வேறு என்ன சொல்லணும், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஓகே, நீங்கள் யார் கால் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் விஷ் பண்ணுவீங்க? இல்லை, வேலண்டைன்ஸ் டே யாருக்கு வேணால் விஷ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. எல்லாருக்குமே விஷ் பண்ணலாம். ஐ மீன் நமக்கு விஷ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன் நான். ஐ மீன் எனக்கு விஷ் பண்ணுறேன் அண்ட் ப்ராப்ளி மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சோஷியல் மீடியாவில் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன். பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா தென் தட் வில் பிகம் மை வேலண்டைன்ல, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஓகே, லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நான் ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஏதாவது விஷஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், லவ் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருங்க, லவ் பண்ணாதவங்க இன்னும் சந்தோஷமாக இருங்க அப்படின்றது. சும்மா அதே தான் திருப்பி நான் சொல்கிறேன், லவ் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருங்க, லவ் பண்ணாதவங்க இன்னும் சந்தோஷமாக இருங்க. அவ்வளோ. ஓகே, உங்களை பற்றி சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை காட்டுற, அதை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். மோஸ்ட் சூட்டபிள் கை டு பிளே ஜார்ஜ் பிரேமம், இது நான் ட்விட்டரில் பார்த்துருக்கேன். அது மேபி நான் அந்த வெள்ளை வேஷ்டி அந்த கருப்பு சட்டை போட்டு அதில் அந்த ஒரு சீக்வன்ஸில் வரும்ல, ஸோ அதனால் இதெல்லாம். அப்புறம் அந்த ஸ்கூல் போர்ஷனில் வந்து அவர் அந்த தாடியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார் நிவின் பாலி, ஸோ அந்த பிக்சரும் இருக்குது இல்லை. ஸோ மேபி இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக பிரேமம் வேறு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த டைமில் வந்தது இது. ஓகே, பிரேமம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேமம். எனக்கு இந்த படம் ஆக்சுவலாக ரீமேக் பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை, பட் அது வந்து இங்கேயே நிறைய பேர் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ அது பண்ணி யூஸ் இல்லைன்னா எல்லாருமே இந்த அந்த வேர்ஷனில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுக்குள்ளே ரொம்ப இறங்கி போயிட்டாங்க. ஸோ அதனால் பட் ஆனால் எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது படம் பார்க்கும்போது. இப்போ பிரேமம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க பிரேம காதல் அதுவும் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான். ஸோ பிரேமம் அளவுக்கு ஒரு ரொமான்ஸ் மாதிரி எதிர்பார்க்கலாம். வேறு விதமான ஒரு ஸ்டோரி. பிரேமம் வந்து ஒரு மூணு டைம் லைன்ல ஒரு ஒரு பையனோட லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரி தான். ஸோ அந்த மாதிரி இது கிடையாது, இது ரொம்ப லீனியர் ஸ்டோரி தான். அது ஒரு கண்டெம்பரரியான இந்த என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் பியார் பிரேமா காதல். இன்டென்ஸாகவும் இருக்கும், காமிக்கலாகவும் இருக்கும், அதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். சும்மா போயிட்டு பின்னாடி சுற்றி சுற்றி லவ் யூன்னு சொல்கிறான் ஒத்துக்கிறா அந்த மாதிரி அப்படி இல்லாமல் ஒரு காமிக்கலான ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதே சமயம் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு இடத்துல கண்டிப்பாக அடடா சரி என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் வரும். எந்த அளவுக்கு லவ் அண்ட் ரொமான்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இதாக இருக்கும், ரொமான்டிக் தான், ரொமான்டிக் ஸ்டோரி தான். ஸோ அதனால் இன்டிமேட்டான சீன்ஸ் இருக்குது நிறைய. லிப்லாக் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? லிப்லாக்கு நீங்கள் பாருங்க, அது லிப்லாக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லிப்லாக்கு, இல்லைன்னா லிப்லாக் இல்லை.
ஸ்வாக் ஃபார் பாய்ஸ், கிளாசிக் ஃபார் மென். ஓகே, சி இது இது வந்து இதுக்கு இது என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஏன்னா ரஜினி சார் இருக்கார், அப்புறம் தளபதி விஜய் அண்ணா இருக்காங்க, அண்ட் அதில் வேறு என் ஃபோட்டோ வேறு பெருசாக போட்டிருக்கீங்க. இல்லை இது நார்மலாக, இது ஆக்சுவலாக இங்கே வீட்டு வாசலில் என் ஃப்ரெண்டு எனக்காக சும்மா ரொம்ப குயிக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஃபோட்டோஸே இல்லை, ஸோ அதனால் பண்ணது. இது இது இதில் எந்த போஸும் நான் இப்படி உட்காரணும் அப்படிலாம் பிளான் பண்ணல, சும்மா ஷேர் போட்டு அப்படி உட்காந்தது, பட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ இது நோ கமெண்ட்ஸ், இதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. இதில் எது சொன்னாலும் இப்போ எனக்கு மீம்ஸ் வந்துடும். இல்லை இது பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பட் யா நிறைய இந்த பிரேமம் அளவுக்கு இது பார்த்ததில்ல. ஐ திங்க் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். இல்லை விஜய் ஃபேன்ஸ்லாம் சரி அண்ணனோட ரசிகன் தானே அப்படின்னு பாவம் பார்த்து விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ரஜினி சாருக்கும் நான் பெரிய ரசிகன் தான். ஸோ அதனால் இதில் எது இவரை காப்பி பண்ணோம் அவரை காப்பி பண்ணோன்னு பண்ணல. ஸோ இதை டேப் அவ்வளோதான். கண்டிப்பாக அதுக்குள்ளே ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. தளபதி 62 என்ன டைட்டில், எப்படி இருக்கும், திருப்பி மூணாவது வாட்டி திருப்பி அந்த காம்பினேஷன் ரம முருகதாஸ் சார் தளபதி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மெர்சலுக்கு அப்புறம் அவர் இன்னும் வேறு ஒரு லெவலுக்கு போயிட்டார் விஜய் சார். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டிங் லாட். டேலண்ட்டு அது அந்த ஜிப்ரிஷ் ரவுண்டில் பண்ணது, ஸ்டைலிஷ் அது ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ, அண்ட் லவபிள் இன்னசென்ஸ் ஏதோ பாவமாக இருக்கிற டைத்தில் எடுத்து போட்டிருக்காங்க அது. டான்ஸ் அப்புறம் என்டர்டெய்னர், என்டர்டெய்னரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நானும் ஆர்வம் அப்போது அந்த இந்த ரவுண்ட் போயிட்டு இருந்தது நினை இது கரெக்ட். அப்போது அந்த நிஷா அவங்க வந்திருந்தாங்க கணேஷை பார்க்குறதுக்கு, அந்த ஒரு வீக் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க ஃபேமிலிலாம். ஸோ அந்த வீக் வந்து ஒன்றா இரண்டா பாட்டு போட்டாங்க கணேஷ் அண்ட் நிஷா வந்து ஆடுறதுக்கு. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேர் மாதிரி சும்மா ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணோம் ஸ்பாட்டில், பர்ஃபார்மர் அப்புறம் கூல் அப்புறம் இன்வால்மெண்ட். ஓகே, ஸோ எல்லாம் இதில் இது சி இதில் எல்லாம் கலவி எல்லாமே சி இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயந்தான். பட் என்னென்னா அது தனித்தனியாக அழகாக அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ மாட்டியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒருத்துக்கு மேலே க்ரஷ் இருக்கும்ல, ஸோ அது அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த டயத்தில் வந்து 2010 அந்த டைமில் வந்து விடிவி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ தமிழ் வெர்ஷனில் த்ரிஷா அவங்க ஹீரோயின், தெலுங்கில் வந்து சமந்தா. ஸோ அவங்க ரெண்டு பேர் மேலேயே பயங்கர க்ரஷ் இருந்தது. ஸோ நான் அந்த தெலுங்கு வெர்ஷனும் பார்த்துருக்கேன் நான். ஸோ இங்கே த்ரிஷா பண்ண ரோல் அங்கே அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ்லையும் ஒரு சின்ன பிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் செம்ம க்ரஷ் இருந்தது. அப்போ இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து 3 டேஸாக வந்து உங்களை பார்க்க முடியாத ரீசனால் இன்றைக்கி அவங்க வந்து வெளில போயிட்டாங்க, காலேஜஸ் போயிருக்காங்க, அவங்கள வர முடியல. ஸோ என்ன வந்து இந்த கிஃப்ட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கௌஷிகா, நந்தினி அண்ட் திவ்யா, தேங்க்யூ. அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னை ஓட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததே தெரியாது. பட் இது ஒரு இதுக்கு ஓட் பண்ணி என்னை வந்து வின் பண்ண வச்ச அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சாக்லேட் பாயின்ற டைட்டில் வின் பண்ண வச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி, ஓட் பண்ணாதவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேலண்டைன்ஸ் டே வந்து ஒட்டி என்னை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி என்னை வின் பண்ண வச்சு எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்காகவும் நான் ஒரு 2-3 வரிகள் பாடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கம்போசர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கம்போசர்ஸ், என்னோடய அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் யுவன் சங்கர் சாரோட
ஒரு பெஸ்ட் காம்போஷன்ஸ் பையா படத்துலேருந்து என் காதல் சொல்ல நேரங்களே அது பாடலாமா? ஸோ ஏன்னா இன்றைக்கி பியார் பிரேமா காதல் படத்துலேருந்து ஒரு சிங்கிள் வேலை ரிலீஸ் ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது, ஹை ஆன் லவ்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது யுவன் சாரோட ஃபேன்ஸுக்கும் நான் அப்படியே டெடிகேட் பண்ணுறேன் இந்த பாட்டை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பையாலேருந்து. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசை இல்லை, நீ போன பின்பு சோகமில்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ். ஸ்டே ஹாப்பி, ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பீ லவ்ட். அவ்வளோதான், சந்தோஷமாக இருங்க எல்லோரும். சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா யூடியூப் சேனல். Happy Valentine's Day to everyone. Hi viewers of In and Out Cinema. Happy Valentine's Day to all of you. Happy Valentine's Day to all of you. Wish you a happy Valentine's Day. Happy Valentine's Day.